வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் ஸ்ரீராமரின் நீதி ரகசியம் நாய் தண்டனையா வரமா ஸ்ரீராமர் தன்னுடைய நியாய சபையில் மகரிஷிகளுடன் அமைச்சர்களுடனும் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார் அந்த நேரம் ஒரு நாய் ஒன்று அரண்மனையின் வாசலில் மண்டையில் அடிபட்டு இரத்த காயத்துடன் ஸ்ரீராமரின் கருணைக்காக காத்திருப்பதை அறிந்து அதனை அழைத்து வந்து விசாரித்தார் ஸ்ரீராமர் உடனே நாயோ தர்மத்திலும் குணத்திலும் சிறந்து விளங்கியும் ஆட்சியில் சிறு குறையும் ஏற்படாமல் மிகவும் நன்றாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் சுவாமி நான் எந்த தவறும் செய்யாத பொழுது சார்பாத சித்தன் என்ற அந்தனோ என்னை மண்டையில் தடியால் அடித்து பிளந்து விட்டான் என்று கூறியது உடனே ஸ்ரீராமரோ சார்பாத்த சித்தனை பிடித்து வரச் செய்து அவரையும் விசாரித்தார் உடனே சார்பாத்த சித்தனும் சுவாமி நான் மிகுந்த பசியுடன் சென்று பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தேன் பல இடங்களிலும் எனக்கு பிச்சை கிடைக்கவில்லை அந்த சமயம் இந்த நாயோ என்னுடைய பாதையை மறித்து நின்றது நானும் விலகிப்போய் என்று கூறியும் கேட்காமல் என்னை சுற்றி சுற்றி வந்தது அதனால் கோபமடைந்து அந்த நாயை தடியால் அடித்து விட்டேன் அதனால் எனக்குரிய தண்டனையை வழங்குங்கள் என்று கூறினான் ஸ்ரீராமரோ சற்று யோசித்து அவையோரிடம் நோக்கி என்ன தண்டனை வழங்கலாம் என்று கேட்க அப்பொழுது அவையில் சிலரோ அந்த கொள்ளவும் கூடாது என்று தர்ம நூல்கள் கூறுகின்றன என்றனர் அப்பொழுது மகரிஷிகளோ ஸ்ரீராமா எல்லோரையும் தண்டிப்பதற்கு மன்னனுக்கு உரிமை உள்ளது என்றும் கூறினர் இதையெல்லாம் கவனித்த நாயோ சுவாமி நான் விரும்பும் வரம் ஒன்று இந்த அந்தனனை ஒரு நாட்டின் மன்னனாக்குங்கள் என்றது ஸ்ரீராமரும் நாயின் வேண்டுகோளை ஏற்று சர்வார்த்த சித்தனை ஒரு சிறு நாட்டின் மன்னனாக்கி தக்க உபச்சாரங்களோடு அனுப்பி வைத்தான் இதனால் சபையில் இருந்தோர் நாய் அந்தனனுக்கு தண்டனை வழங்கியதா அல்லது வரத்தை வழங்கியதா என்று சிந்தித்தனர் இதனை கண்ட ஸ்ரீராமரோ அவையோரிடம் அனைவரும் நீங்கள் நீதியின் ரகசியம் புரியாமல் உள்ளீர்கள் இதோ இந்த நாயே அந்த காரணத்தை கூறும் என்றார் நாயும் சபையோரை பார்த்து நான் அந்த அந்தனனுக்கு நன்மை செய்துள்ளதாகத்தானே எண்ணுகிறீர்கள் என்னுடைய கதையை கேட்டால் அதன் தன்மையும் புரியும் என்று கூறத் தொடங்கியது சென்ற பிறவியில் நானும் ஒரு மன்னனாக இருந்தேன் தேவர்கள் அந்தனர்கள் பெரியோர்கள் பெண்கள் பணியாளர்கள் அனைவரையும் மிகுந்த பணிவுடனும் வணக்கத்துடனும் வழிநடத்தினேன் நானும் ஒழுக்கத்துடன் தர்ம சிந்தனையுடன் ஆட்சி செய்து மக்களை நல்வழிப்படுத்தினேன் அப்படி செய்தும் நானோ இந்த பிறவியில் இப்படி நாயாக பிறந்துள்ளேன் ஏனென்றால் மக்கள் செய்யும் பாவம் மன்னனையே சாரும் அல்லவா அதனால் தான் எனக்கு இப்படிப்பட்ட பிறவி அந்த அந்தனோ மிகுந்த முன்கோபி ஞானம் இல்லாதவன் குரு சிந்தனை உடையவன் அதனால் அவன் பல பாவங்களை செய்வான் அடுத்த பிறவியில் மட்டுமல்ல அவன் இன்னும் ஏழு பிறவியிலும் அவன் நரகத்திலே வீழ்ந்து துன்பப்படட்டும் அதனால் தான் நான் அந்த அந்தணனுக்கு இந்த தண்டனை அளித்தேன் என்று கூறிச் சென்றது நாய் இதனை கேட்ட சபையோரோ நீதியின் தன்மையை புரிந்து மிகவும் வியப்படைந்தனர் என்ன நேயர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா நாய் கொடுத்தது வரமல்ல தண்டனை என்று ஏனெனில் அந்தனனோ அவன் செய்யும் பாவம் மட்டும் அல்லாமல் மக்களின் பாவங்களையும் அவரே ஏற்க வேண்டும் எனவே ஏழு ஏழு பிறவிக்கும் அவர் நரகத்திலே வேந்து துன்பப்படட்டும் என்று அந்த தண்டனையை வழங்கி இருக்கிறது அந்த நாய் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே